ஒரு தீண்ட தகாத பிறவி போல பார்க்கப்படுவேன். சர்வதேச பயங்கரவாதி மாதிரி இந்த நாடு என்னை பார்க்கும். உங்க எல்லாருக்கும் பாஸ்போர்ட் இருக்கு, எனக்கு இல்ல. 10-12 வருஷம் ஆயிடுச்சு. ஏன் வச்சிருக்கானு அவனுக்கும் தெரியல. நான் அதை சரி, நீ ஆசைப்படுறான் நம்ம பாஸ்போர்ட்டை வச்சுக்கிறேன். அப்புறம் பாஸ்போர்ட்டை கொடுப்பான், சரி கொடுப்பான். எந்த நாடு இறங்க விட மாட்டான். குடும்பங்கள் கூடி கொண்டாடிட இந்த தீபாவளி உங்களுக்காக லெஜெண்ட் நியூ சரவணா ஸ்டோர்ஸ், ஸ்ரீநகர் மற்றும் பாடி. அமெரிக்கா கோ, கனடா கோ. நான் அதை சொன்னா, நீ போயிரு, போயிட்டு ஒரு 10 வருஷம் கழிச்சு எடே போடா. நீ 10 வருஷம் கழிச்சா வச்சுக்கப்பா, நீயே பாஸ்போர்ட்டை வச்சுக்கப்பா. தரமாட்டான். நாங்கெல்லாம் அவங்களுக்கு வந்து எப்படின்னா, ஒரு வேற்றுக்கிற வாசி மாதிரி பல்லெல்லாம் பாஸ்பரஸ், விரலெல்லாம் துப்பாக்கிங்கிற மாதிரியே பார்ப்பான். எவனும் தொலைக்காட்சியில் போட மாட்டான். நான் போட்டிடுறதே சொல்றதில்ல. பல பேர் எல்லா தேர்தலையும் நான் போட்டிடுவேன். இந்த சீமான அவங்க கட்சியும் போட்டிடுதுன்னு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா நான் நிராகரிக்கப்பட்டவன், திண்டத்தகாதவன். அந்த சூழல்ல நான் இருக்கேன். உங்களுக்கு துணையான்னு சொன்ன ஒரே ஆள் தம்பி சகிலன் மட்டும்தான். மக்களுக்காக போராடணும்னு நினைக்கிறவனுக்கு மக்களுக்காக போராடுறவன் தான் துணையா நிற்க முடியுமே ஒழிய வேற யாரு நிப்பா. நான் படித்த தத்துவத்திலே ஒன்று, உலகத்திலே உயர்ந்த மனிதன் யாருன்னு கேட்குறான். கீழே கிடக்கிறவனை, விழுந்து கிடக்கிறவனை தூக்கி விடுறதுக்கு எவன் குனியிறானோ அவன் தாண்டா உலகத்திலே உயர்ந்தவன்றான். அப்படி கீழே கிடக்கிற மக்களுக்கு கை கொடுத்து தூக்கி விட குனிந்து குனியிற நீங்கள் ஒவ்வொருத்தருமே உலகத்தின் உயர்ந்த மனிதர்கள் தான். அது உரிமைக்காக போராடுகிற ஒவ்வொருவனும் புரட்சிக்காரன் தான், போராட்டக்காரன் தான். செய்வாரா சொல்றான்ல, நீ போராட பயப்படுறடா, தயங்குறடா. விதை ஒவ்வொரு நாளும் பூமியோட போராடி போராடி தான்டா முளைக்குது. இந்த விதைகிட்ட இருந்து கத்துக்கிடாங்கிறான். போராட்டம் இல்லாத ஏது? போராட்டம் இல்லாத மணி உலகத்தில் இவ்வளவு மாறுதல்கள் ஏது? அதனால கடைசியா கார் மார்க்ஸ் எங்காருக்கு சொல்ற மாதிரி, போராட்டம் தான் வாழ்வின் இருத்தலை உறுதி செய்து, நீ இருக்கிறதா சாகிறதாங்கிறத உன் போராட்டம் தான்டா முடிவு செய்துங்கிறான். அதனால நம்ம போராடுறோம், வெல்றோம். நம் கோரிக்கைகள் நிறைவேறும் வரை கோடிக்கைகள் இணைந்து போராடணும். இப்ப 10,000 பேரா, அடுத்த முறை 100,000 ஆகணும். அடுத்த அதுலேயும் கவனிக்கப்படல, 10,000,000 ஆகணும். ஆனால் இலக்கு ஒன்று தான், வெற்றி அடைஞ்சிடணும். நம் முன் வச்ச கோரிக்கை வெல்லும் வரை உறுதியாக களத்தில் நின்று போராடணும். நாங்கள்லாம் கெஸ்ட் அப்பியரன்ஸ் நீங்கள் நினைக்காதீங்க. இந்த கூட்டத்தில் நானும் ஒருத்தனை உட்காந்துருக்கேன்னு தான் நீங்கள் நினைக்கணும். அதை நின்று பேசுகிறது நினைக்கக்கூடாது. எப்பவுமே இன்றைக்கி வந்து சும்மா பேசிட்டு போகிறாள்ல. உங்களுக்கு இங்கே பிரச்சனை, நேற்று கரூரில் எனக்கு பிரச்சனை, அதுக்கு முன்னாடி நாமக்கல்ல பிரச்சனை. ஒரு கோரிக்கை இல்லை. சிப்காடு தொழிற்சாலை எடுக்கிறத ஐயா விவசாயிகள்லாம் தடுத்து விடு. ஐயா நாங்கள் குடியிருந்த வீட்டெல்லாம் இடிக்கலாம், தயவு செய்து வந்து காப்பாற்றி விடு. ஒரு அம்மாலாம் கரூர்ல, நான் தான் முதலமைச்சர் நினைச்சு பேசுது. உனக்கு என்ன பிரச்சனை? நீ ஏன் என் வீட்டை இடிக்கிற? பின்னாடி நிக்கிற தங்கச்சி, அண்ணன் நீங்க யாரும் தெரியாம பேசிட்டுக்கனே, அண்ணன் பேசாம இருக்கே, காணொலியில் இருக்கு பாரு. இங்க பாரு, நீ என்ன இப்படி பண்ற? நீ அந்த வீடை ஏன் இடிக்கிற? நீங்க தான் 100 வருஷமா நான் இருக்கேன். சரிம்மா, சரி சரி. தூத்துக்குடியில வெள்ளத்துல மக்கள் பாதிக்கப்பட்டதுக்கு நான் போய் அரிசி பருப்பு துணி எல்லாம் கொடுக்க போனேன். ஒரு அம்மா எல்லாத்தையும் வாங்கி கையில் வச்சுக்கிட்டு, எப்பா வந்துட்டா, ஒரு 10 வீடு இடிஞ்சிருச்சு, அதை கட்டி கொடுத்துரு. அப்போ அப்படி இதை பள்ளிக்கூடமும் சரிஞ்சிருச்சு, விடிஞ்சிருச்சு, அதையும் செக்க சரி பண்ணி கொடுத்துட்டு போ. அப்புறம் இந்த ரோடையும் போட்டு விட்டுப்போ. யாரு? நான். அம்மா அம்மா, நான் முதலமைச்சர் இல்லை. நான் உனக்கு பா, நீ வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டேன்னு உதவ வந்தேன். சரிப்பா வந்துட்டேன், இது சரி பண்ணி விடு. இவ்வளவுதான் என் மக்கள். அந்த மக்களுக்காக தான் நம்ம போராட வேண்டியது இருக்கு. ஏன்னா பாவம் மக்கள். அப்ப மக்களின் மீது திணிக்கப்படுகிற வரி சுமையை தங்களுக்கான சுமையாக எடுத்து போராடுகிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய புரட்சிகரமான வாழ்த்துக்களும் வணக்கமும். கேபிள் டிவி ஆபரேட்டர்களுடைய பொதுநல சங்கம் ஒற்றுமையாக இருந்து அதிலே உறுப்பினராக இருக்கிற ஒவ்வொருடைய நலனையும் பாதுகாத்து தொடர்ந்து இந்த சேவையை தொடர வேண்டும். அதற்கு நாங்கள் எப்போதும் உங்கள் கூட உடன் நிற்போம் என்கிற உறுதியை தருகிறேன். நீங்கள் முன்வைத்திருக்கிற கோரிக்கைகள்
வெல்லும் வரை ஒன்றிணைந்து போராடுங்கள். எப்போதும் நானும் நாம் தமிழர் கட்சியும் இந்த போராட்டத்திற்கு போராட்டக்காரர்களோடு போராட்டக்காரர்களாக எப்போதும் கொடியின்றி கட்சியின் எந்த அடையாளமின்றி உங்களோடு நிற்போம் என்கிற உறுதியை தருகிறேன். இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிற இத்தனை தலைவர் பெருமக்கள், என்னுடைய அன்பிற்குரிய சகோதரன் சகிலன் ஆகியோருக்கு என்னுடைய அன்பும் வாழ்த்துக்களும். புரட்சி எப்போதும் வெல்லும், நம் போராட்டத்தின் வெற்றி அதை சொல்லும். நன்றி, வணக்கம். குடும்பங்கள் கூடி கொண்டாடிட இந்த தீபாவளி உங்களுக்காக வில்லஜன் நியூ சரவணா ஸ்டோர்ஸ், ஸ்ரீநகர் மற்றும் பாடி.